பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கடந்த நாளெல்லாம் கிருபையாய் பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை காண செய்திருக்கிறார், அவருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 1:64. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். கர்த்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் சகரியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சகரியா தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்கிற ஒரு ஆசாரியர். ஒரு விசை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனுக்கான குறிக்கப்பட்ட நேரம் நாள் வந்தபோது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பழையற்பாட்டு முறைமையின்படி பிரவேசிக்கிறான். அங்கே அவன் தூபம் காட்டி கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதனாகிய கேப்ரியல் வந்து நிற்கிறான். வந்து நின்று, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறான். சொல்லும்போது இந்த சகரியா தூதனை பார்த்து சொல்லுகிறார். அதனுடைய 18:18, அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே என்றான். இந்த சகரியா தான் இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சூழ்ந்திருக்கும் போது ஜனங்கள் இடத்துல தேவனை ஸ்தோத்தரித்து பேசுகிறான். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரிந்ததானாலும் இதிலிருந்து ஒரு சத்தியத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். என்ன தெரியுமா? அவனுடைய குறைவை அவன் தேவ சமூகத்தில் பிரவேசித்து தேவனிடத்தில் சொல்லுகிறான். தேவனுடைய நிறைவை அவன் தன்னை சூழ்ந்திருந்த அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக சொல்லுகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாய் இதை பேசுகிறது. நம்முடைய காரியங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய குறைவு, இதை மனிதர்களிடத்தில் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது எப்படிப்பட்ட உறவானாலும் சரி. அன்னாள் தன்னை மிகவும் நேசித்த எல்கானா முன்னாக அழுதாள். என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற கர்த்துடைய சமூகத்தில் வந்து அழுத போது அந்த கண்ணீரெல்லாம் பலனாய் மாறினதல்லவா? இந்த சகரியா செய்ததை பார்த்தீர்களா? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே கர்த்தருடைய தூதனும் சகரியாவும் மட்டுமே உண்டு, வேற யாரும் கிடையாது. வெளியிருந்த ஜனங்களுக்கு உள்ளே என்ன நடந்ததுன்றே தெரியாது. ஆனாலும் இந்த சகரியா வெளியே யார்கிட்டையும் தன் குறைய, தன் குடும்பத்தின் குறைய சொல்லாமல் அவர்கிட்ட மட்டும் சொல்லுகிறான். ஆனால் வெளியே ஜனங்கள் வந்தபோது ஜனங்களிடத்தில் தேவனை ஸ்தோத்தரித்து பேசுகிறான். பிரியமான கர்த்துடைய பிள்ளைகளே, இதில் கவனமாக இருப்போம், இதில் ஜாக்கிரதையாக இருப்போம். இப்படிப்பட்ட நல்ல சுபாவம் நம்மில் வெளிப்படட்டும். பல ஹோட்டலில் எழுதி போடப்பட்டிருக்கிற வாசகங்களில் ஒன்று என்ன தெரியுமா? குறைவை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைவை வெளியே சொல்லுங்கள், பிறரிடம் சொல்லுங்கள். தேவ பிள்ளைகளே, எல்லா குறையும் அங்கே சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். நிறைவை வெளியே பேசும்போது தேவனை ஸ்தோத்தரித்து பேசுங்க. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட தன் குறையை சொல்லுகிறான். அடி, எனக்கு என்ன தருவீர், என்ன தருவீர்? ஆனால் சோதோம் ராஜாட்ட பேசும்போது, சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவனாக்கினார் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒன்றை எடுக்க மாட்டேன் சொல்லிட்டு கையை மேலே தூக்கிட்டான். ஏன்னா எனக்கு எல்லாம் அங்கேருந்து வரும், எனக்கு எல்லாமே அங்கேருந்து வரும், நீங்கள் எனக்கு எதுவுமே தர வேண்டிய அவசியம் இல்லை. குறைவை மனுஷங்கக்கிட்ட சொல்லி 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 நாம் நம்முடைய தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறோம் அல்லவா? நம்மேல் அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே. இந்த சகரியா கிழவனானாலும் அவனுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கப்பட்டது. தாமதமானாலும் பதில் உண்டு. காத்திருக்கிறவர்களுக்கு விசேஷமாக சொல்கிறேன், குறைய வெளியே சொல்லாதீங்க. குறைய கத்தர்கிட்ட சொல்லுங்கள், நிறைவை வெளியே சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, பல நேரத்தில் மனிதர்களுக்கு முன்பாக உம்மை துதிக்க வேண்டிய, உம்மை பிரஸ்தாபப்படுத்த வேண்டிய நாங்கள் எங்கள் குறைகளையே சொல்லி 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 உங்களை வேதனைப்படுத்துகிறோம். தயவாய் மன்னியும், இந்த நல்ல வழியில் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.